2024-25 ஆண்டின் நிதியாண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை. 2030 குடிசையில்லா தமிழ்நாடு. 6 ஆண்டுகளில் 800,000 கான்கிரீட் வீடுகள். 2024-25 100,000 வீடுகள். கடைக்கோடி மனிதருக்கும் நலவாழ்வு. புதுமை பெண் திட்டத்தைப் போலவே அரசு மாணவர்கள் பயன்பெறும் வகையில் தமிழ் புதல்வன் திட்டத்திற்காக 360 கோடி ரூபாய், அரசு பள்ளி மாணவர்கள் வெளிநாட்டில் பட்ட மேற்படிப்பை தொடர உதவித்தொகை என அரசு பள்ளி மாணவர்களை சிகரம் தொட வைக்க பல்வேறு முயற்சிகள் இந்த நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்று மக்களிடத்திலே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கின்றன. தலைவர் அவர்களே, ஒரு ஆணாதிக்க சமுதாயத்தில் கணவரை இழந்த பெண்கள், தந்தையை இழந்த குழந்தைகள் காப்பாற்றப்பட வேண்டியவர்கள் என்ற கருத்துக்கள் உண்டு. ஆனால் கள நிலவரப்படி தாயை இழந்த பல குழந்தைகள் கேட்பாரற்று வாழ்ந்து வருவது இன்று தெரிய வருகிறது. எனவேதான் அவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த புதிய வறுமை ஒழிப்பு திட்டத்தில் ஆதரவற்றோர், ஒற்றை பெற்றோர் குடும்பங்கள், மனநலம் குன்றியோர், மாற்றுத்திறனாளிகள் கொண்ட குடும்பத்திற்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களுக்கு உரிய உதவிகள் எல்லா வகையிலும் வழங்கப்படும். புற உலக சிந்தனையற்ற மதியிருக்கம் கொண்டவர்களுக்கு 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர்திறன் மையம் அமைக்கப்படும் என்கின்ற அறிவிப்பு இன்று நாடு முழுவதும் மிகப்பெரிய பாராட்டை பெற்று வருகிறது. திருநங்கைகளாக தங்களை அறிவித்துக் கொண்டவர்கள் கல்லூரி படிப்பை பெற்றோர் மற்றும் உறவினர் ஆதரவின்றி தொடர முடியாத சிக்கல் குறித்து நாளிதழிலே வெளிவந்த செய்தி ஒன்றை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்றபோது அவர்களுக்கென்றே ஒரு தனியாக திட்டம் ஒன்றை வகுப்பதற்காக அவர்கள் உத்தரவிட்டார்கள். முதலமைச்சருடைய ஆலோசனைப்படிதான் திருநங்கையாக கல்லூரி படிப்பு முழு கல்வியும், திருநங்கையாக இருக்கக்கூடியவருடைய கல்லூரி படிப்பு முழு கல்வி செலவையும் அரசே ஏற்கும் என்ற அந்த அறிவிப்பு நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிறது. ஒரு நாளிதழிலே வந்த ஒரு பெட்டி செய்தி கொள்கை முடிவாக மாறக்கூடிய ஒரு அதிசயம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நிகழ்ந்திருக்கிறது என்பதை நான் இங்கே வழங்கும் திட்டம். ஊரக பகுதிகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு அலகில் ஒரு யூனிட் ஒரு வீடு கட்டுவதற்கு 1.2 லட்சம் ரூபாய் அதில் இருக்கக்கூடிய மொத்த மதிப்பீடு. இதில் 72,000 ஒன்றிய அரசனுடைய பங்காக வருகிறது. மாநில அரசனுடைய பங்கு 48,000 நம்மளை கொடுக்கிறோம். ஆனால் இதில் குறிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டுவது கிராமங்களிலே இந்த வீடுகளை கட்டுவதற்கு இந்த தொகை போதவில்லை. நாம் அங்கிருந்து பெருமளவிலே வந்திருக்கிறோம். கிராமத்தில் போய் இந்த 1.2 லட்சத்தில் இந்த 1.2 லட்சத்தில் நம்ம ஒரு வீடு கட்ட முடியல. எனவேதான் கிராமங்களிலே இந்த தொகை போதவில்லை என்று தமிழ்நாடு அரசே அடிஷனல் ரூஃபிங் காஸ்ட் என்று கூடுதலாக 1.2 லட்சம் ரூபாய் இப்போது அதற்கு நம்ம சேர்த்து வழங்குறோம். ஆக மொத்தம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வீட்டிற்கு 2.4 லட்சம் ரூபாய் அதற்கு மதிப்பீடாகிறது என்றால் ஒன்றிய அரசினுடைய பங்கு வெறும் 72,000 மட்டும்தான். ஆனால் மாநில அரசனுடைய பங்களிப்பாக கொடுப்பதனுடைய பங்கு எவ்வளவு தெரியுமா? 168,000 ரூபாய் நம்முடைய தமிழ்நாடு அரசு அளிக்கும். ஆனா இதுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம தான் கொடுக்கிறோம். ஆனா 30% மட்டுமே இந்த திட்டத்துக்கான நிதி ஒன்றிய அரசிலிருந்து வருகிறது. ஆனால் பேர் என்ன தெரியுமா? பிரதம மந்திரி ஆவாஜ் யோஜனா அப்படின்னு பேர். பேரு அந்த பேர் பேரு பெத்த பேரா தான் இருக்குது. ஆனா தாகல் இது அதற்கான அடிப்படையான பணம் எங்கே இருந்து வருகிறது என்று கேட்டால் நாங்கள் தான் கொடுத்திருக்கோம். அங்கிருந்து ஒரு பணமும் வரல. அதே போல நான் ஒரு வரலாற்று செய்தி சொல்லும். நாட்டிலேயே முதன்முறையாக ஆதி திராவிட பெருமக்களுக்கு கான்கிரீட் வழங்கியது முத்தமிழறிஞர் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் வழங்கினார். 1970 முதன்முறையாக குடிசை மாற்று வாரியத்தை அவர் வழங்கினார். அதே போல 2010 கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தை அவர் அமல்படுத்தினார். அவர் 2010 கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் வந்தது. 14 வருடங்கள் கழித்து அந்த தந்தையின் கனவை இன்றைக்கு மகன் நிறைவேற்றுகிறார். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்கள் குடிசை இல்லாத அந்த தமிழ்நாட்டை உருவாக்குவதற்கு கலைஞருடைய கனவு உள்ளம் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். எனவே முன்றிய அரசனுடைய சார்பிலே வழங்கப்படும் தொகை போதாது என்றுதான் இப்போது கலைஞருடைய கனவு இல்லம் என்கின்ற இந்த திட்டத்தை, புதிய திட்டத்தை நம்முடைய அரசு அறிமுகப்படுத்தி இந்த வீடுகளை 3.5 லட்சம் ரூபாய் செலவிலே கட்டுவதற்கு நாங்கள் அறிவிப்பு கொடுத்திருக்கிறோம். அது அன்னியிலே ஏற்கனவே கட்டித் தந்திருக்கக்கூடிய 2.5 லட்சம் பழைய வீடுகளை பராமரிப்பதற்கு 2,000 கோடி ரூபாய் இந்த நிதிநிலை அறிக்கையிலே நாம் இன்றைக்கு நிதியை அறிவித்திருக்கிறோம். கிராமப்புறங்களுடைய நிலைமை இப்படிதான் பார்த்தீங்கன்னா, நகர்ப்புறங்களிலே கட்டக்கூடிய பிரதம மந்திரி வீடு கட்டக்கூடிய திட்டத்திற்கு நீங்கள் பார்த்தா ஒன்றிய அரசனுடைய பங்கு வெறும் 1.5 லட்சம் தான். ஆனால் மாநில அரசனுடைய பங்கு 7 லட்சமாக அது இருக்கிறது. அதே போல முதல்வருடைய கிராம சாலைகள் திட்டம் என்பது பிரதம மந்திரியுடைய கிராம சாலைகள் திட்டத்தினுடைய இன்னொரு மறு உருவாக்கம் என்பதாக ஒரு பிரச்சாரத்தை சொல்கிறார்கள். நீங்கள் இந்த முதலமைச்சருடைய கிராம சாலை திட்டத்தினுடைய முழு
பணமும் முழு செலவும் முழு நிதியும் மாநில அரசு தன்னுடைய சொந்த நிதியிலிருந்தான் செயல்பட்டு வருகிறது. ஆனால் மறுபுறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரியுடைய கிராமச்சாலை திட்டம் PMGSY பார்த்தீங்கன்னா 1945 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒன்றிய அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய முன்மொழிவுகளுக்கு ஒன்றிய அரசு இதுவரை எந்த விதமான ஒப்புதலையும் தரவில்லை. அதே போல ஊட்டச்சத்தை உறுதி செய் மாதிரி பள்ளிகள் ஆகியக்கூடிய இந்த திட்டங்கள் அறிவிக்கக்கூடிய திட்டங்களுக்கும் மாநில அரசு தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து சொல்லியிருக்கு. நீங்க தேசிய கல்விக் கொள்கையை ரொம்ப உயர்வாக சொல்லிட்டு வரீங்க, அதுலயுமே என்ன சொல்லிருக்கீங்க, காலை உணவு வழங்கப்பட்டு வேண்டும் சொல்றீங்க, ஆனா எங்கேயுமே அதை செயல்படுத்தல. ஆனால் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்தான் மாணவர்களின் நலனை கொண்டு நாட்டிற்கே முன்னோடி திட்டமாக இந்த காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி வரலாற்றிலே முத்திரை பதித்திருக்கிறார். எனவே தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட இத்தகைய திட்டங்கள் தான் நாடு முழுமைக்கும் முழுமையாக பின்பற்றக்கூடிய அளவிலே மாதிரி திட்டங்களாக இன்றைக்கு உருவாக்கி நாட்டையும் பிற மாநிலங்களையும் வழிநடத்த செல்லக்கூடிய நல்ல திட்டங்களாக இவை வந்திருக்கிறது. பேரவைத் தலைவர் அவர்களே, பேரிடர் மேலாண்மை, இந்த மிக்ஜாம் புயல் அதே போல நம்முடைய சென்னை மாநகரத்தை ஒட்டியும் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். இப்பாதிப்புகளை சீரமைப்பதற்காக ஒன்றிய அரசிடத்திலிருந்து நாம் 19,650 கோடி ரூபாய் மாநில அரசுக்கு நீங்கள் நிவாரண நிதியாக வழங்க வேண்டும் என்று நாம் தொடர்ந்து கேட்டு வருகிறோம். அதேபோல தென் மாவட்டங்களிலே வரலாறு காரணமாக மழையினால் ஏற்பட்ட வெள்ளத்தினால் பெரும் பாதிப்பினை தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள் எதிர்கொண்டிருக்கிறது. இதற்காக நம்ம 18,214 கோடி ரூபாயாக ஒன்றிய அரசிடமிருந்து தற்காலிக மற்றும் நிரந்தர சீரமைப்பு பணிகளுக்காக நிதி வழங்குமாறு நாம் கேட்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் இந்த பேரிடர் நிகழ்கிறதோ இல்லையோ நம்ம ரெண்டு பேரும் குறிப்பிட்டிருக்க சொல்லியிருக்கக்கூடிய பணம் இந்த ரெண்டு கட்டமாக கேட்டிருக்கோம். ஒன்று மிக்ஜாம் புயலுக்கு கேட்டிருக்கோம், இன்னொன்று தென் மாவட்ட புயலுக்கு கேட்டிருக்கோம். ஆனால் அங்கிருந்து என்ன நம்மகிட்ட கொடுத்துருக்கிறாங்க, பேரிடர் வருகிறதோ வரவில்லையோ இந்த 15வது நிதிக்குழுவின் பரிந்துரை அடிப்படையில் ஒவ்வொரு வருஷமும் ரெகுலராக ஆண்டுதோறும் விடுவிக்கக்கூடிய அந்த மாநில பேரிடர் நிவாரண நிதியினுடைய 2வது தவணையை மட்டும்தான் நம்ம கையில் கொடுத்திருக்காங்க. ஆனால் அந்த 2வது தவணையை மட்டும் கொடுத்து விட்டு ஒன்றிய அரசு ஏதோ பெரிய அளவில் நமக்கு நிதி உதவியை செய்துவிட்டது போல ஒரு பிம்பத்தை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே கட்டமைக்க பார்க்கிறார்கள் தேர்தல் காரணங்களால். அது தொடர்ச்சி பல்வேறு குழுக்கள் வந்தாங்க, சென்ட்ரல் கமிட்டி வந்தது, அது தொடர்ச்சியாக பல அமைச்சர்கள் கூட வந்தார்கள். ஆனால் எல்லாரும் வந்தார்களே ஒழிய நான் இது இந்த அவையிலே நான் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நொடி வரை பேரவை துணைத்தலைவர்களே கிராமத்தில் எங்க ஊர்ல கிராமத்தை சொல்லுவாங்க, ஒரு அம்மஞ்சல்லி கூட நம்ம கையில கொடுக்காத இருக்கக்கூடிய ஆட்சி. தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இந்த பாரபட்சமா என்ற கேள்வி இயற்கையாக எழுகிறது. காரணம் தமிழ்நாடு மட்டுமல்ல, 2023 குஜராத்தில் வெள்ளம் வருகிறது, பிபர்ஜாய் புயல் எவ்வளவு கொடுத்திருக்கீங்க, 338 கோடி கொடுத்தீங்க. அசாம்ல 2022 வெள்ளம் வந்தது, 250 கோடி கொடுத்திருக்கீங்க. 2022 கர்நாடகாவில் வெள்ளம் வந்தது, 939 கோடி கொடுத்தீங்க. குஜராத் புயலுக்கு 1,000 கோடி ரூபாய் அள்ளி கொடுத்திருக்கிறீர்கள் 2021. மத்திய பிரதேசத்தில் 21 வெள்ளம் வரும்போது 600 கோடி கொடுத்தீங்க. பீகாரில் வெள்ளம் வந்தபோது 1,038 கோடி கொடுத்திருக்கீங்க 2021. கர்நாடகா வெள்ளம் 21 1,623 கோடி ரூபாய் கர்நாடகாவுக்கு வழங்கியிருக்கிறீங்க. ஆக இத்தனை மாநிலங்களுக்கும் வெள்ள பாதிப்புகள் புயல் பாதிப்புகளே பணம் வழங்கி நிதி வழங்கி இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்த பாரபட்சியம் ஏன் காட்டுகிறது என்ற கேள்வியை நான் இந்த சட்டமன்றத்திலே வைக்க விரும்புகிறேன். இந்த ஏழை எளிய மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் திராவிட மாடல் ஆட்சிக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்கின்ற ஒரே காரணத்தினால் நம்முடைய ஒன்றிய அரசு இந்த பாரபட்சத்தை காட்டுவதாக நான் இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆனால் எந்த நேரத்திலும் நீங்கள் எந்த ஒரு 10 பைசா கூட நீங்கள் இந்த புயலுக்கு கொடுக்காத அதே சூழ்நிலையில் நம்முடைய அரசு மிக்ஜாம் புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சென்னை மற்றும் சுற்றுப்புற மாவட்டங்களில் உள்ள 24.25 லட்சம் குடும்பங்களுக்கு தலா 6,000 ரூபாய் என 1,486 கோடி ரூபாயை நிவாரணமாக கொடுத்திருக்கிறது. தென் மாவட்டங்களிலே கடுமையாக பாதிக்கப்பட்டு வாழ்வாரமாக குடும்பங்களுக்கு 6,000 ரூபாய் மற்றும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 1,000 ரூபாய் என்று மொத்தம் 30.94 லட்சம் குடும்பங்களுக்கு 540 கோடி ரூபாய் செலவிலே தமிழ்நாடு அரசு அவர்களுக்கு நிவாரணம் வழங்கியிருக்கிறது. சேதமடைந்த வீடுகளுக்கு புதிய பதிலாக புதிய வீடுகள் மற்றும் பழுதுபார்த்தல் செய்வதற்கு 385 கோடி ரூபாய், பயிர் சேத நிவாரணம் 250 கோடி ரூபாய், தற்காலிக மற்றும் நிரந்தர சீரமைப்பிற்காக நெடுஞ்சாலைத்துறைக்கு 725 கோடி ரூபாய், நீர்வளத்துறையில் சீரமைப்பு பணிகளுக்காக 630 கோடி ரூபாய், சேதமடைந்த மீன்பிடி படகுகளுக்கு நிவாரணம் 15 கோடி ரூபாய், கால்நடைகள் வழங்குவதற்கு கடன், உப்பள தொழிலாளருக்கு உதவி,
அதே போல பள்ளி மற்றும் கல்லூரி சான்றிதழ் மற்றும் பாடப்பங்குத்தங்கள் வழங்குதல் என்று அத்தனையும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். 2024-25 ஆண்டின் நிதியாண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை. 2030 குடிசையில்லா தமிழ்நாடு. 6 ஆண்டுகளில் 800,000 கான்கிரீட் வீடுகள். 2024-25 1,00,000 வீடுகள். கடைக்கோடி மனிதருக்கும் நலவாழ்வு.